பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு உங்களையே பிரீமியம் வீடியோ நேயர்களே நிறைய சந்தேகம் கேட்குறீங்க இல்லையா? அதில் ஒரு 10% 20% சந்தேகங்களுக்கு பலன் தரும் பதில் சொல்கிறதுக்கான இதை இன்னைக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, எல்லாருமே அவங்களுடைய சொந்த ஜாதகங்களில் தான் நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க. அந்த சொந்த ஜாதகங்களில் சந்தேகம் கேட்குறது கிட்டத்தட்ட இத்தனை பேருக்கும் என்னால் முடியாத ஒரு சமாச்சாரம். கூடுமான வரை ஒரு 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 கேள்வியில் கூடுமான வரை ஒரு ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்வியில் ஒரு 100 பேர் 200 பேருக்காவது ஒரு சந்தேகம் தீர்ற மாதிரி தான் நான் கேள்விகளை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஆகவே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களில் விளக்கம் கேட்பதை சந்தேகம் கேட்பதை விட்டு இந்த மாதிரியான ஒரு பொதுவான சந்தேகங்களுக்கு கேட்கும்போது அது எல்லா பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கும் ஒரு பதிலாகவும் ஒரு உபயோகமாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். அதனால் இப்போ முதல்ல கிருஷ்ணமூர்த்தி என்ன கேட்குறீங்கன்னா, குருஜி, கிரக கலா பரிமாணத்தில் சூரியனுக்கு 30 எண் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திலும் பிரகாச ஒளி உடைய சூரியனை ஏன் பாதி சுபர் பாதி பாபர் என்று வேத ஜோதிடம் குறிப்பிடுகிறது? அதுக்கு விளக்கம் கொடுங்க. அதாவது எல்லாத்துக்கும் அவர் தான், சூரியன் தான் தலைவர். ஹைலி கிரககலா பரிமாணம் என்னில் சனிக்கு 1ன்னா சூரியனுக்கு 30ன்னு கொடுக்கப்படுகிறது. மிக அதிக ஒளியுள்ள பிரகாசம் உள்ள ஒரு கிரகம். அப்படி இருந்தும் அவரை ஏன் வேதிக் அஸ்ட்ராலஜியில் பாதி சுபர் பாதி அசுபர்? வழக்கம் போல் சொல்லிடுவேன், யாரும் என்னை படிக்கிறதில்ல, வீடியோ தான் பார்க்குறீங்க. படிக்கிறதுலேயே கிட்டத்தட்ட எழுத்துக்களில் 7 வருட 8 வருட எழுத்துக்களில் ஏகப்பட்ட சூட்சும விஷயங்களை, மூல நூல்களில் தவிர்த்து விளக்க நூல்களில் இது வரைக்கும் சொல்லப்படாத ஏகப்பட்ட விஷயங்களை தமிழில் சொல்லியிருக்கிறேன். ஒரு காலத்தில் இது ஆங்கிலத்தில் வேறு மொழிகளில் நிச்சயமாக டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உலக அளவில் வேதிக் அஸ்ட்ராலஜியை ஒரு உண்மையான பரிமாணத்தோடு விளக்கிய ஒரு அமைப்பு எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த அமைப்பில் ஏன் சூரியன் பாதி சுபர் பாதி அசுபர் அப்படின்றதுலாம் ஒரு இடத்துல சொல்கிறேன் பாருங்க. வேதிக் அஸ்ட்ராலஜியில் சூரியன் அப்படிங்கிற இடத்துல பூமியை பொருத்தி கொண்டால், அதாவது பூமி மைய கோட்பாட்டின்படி நம் கண்ணுக்கு தெரிகின்ற சூரியனை நம்ம இங்கே சூரியனை சொல்கிறோம். உண்மையான அமைப்பின்படி இங்கே ஜாதகத்தில் சூரியன் என்று குறிப்பிடப்படுகின்ற அனைத்திலும் பூமி இருக்கிறார். பூமியை தான் சூரியன் சொல்கிறோம். ஆக இந்த பாதி சுபர் பாதி அசுபர் என்பது பூமியின் பகல் இரவு நேரங்களை குறிக்கிறது. பூமி பாதி நேரம் ஒளியாகவும் பாதி நேரம் இருளாகவும் இருக்கிறது. அதாவது பூமிக்கு சூரிய ஒளி 12 மணி நேரம் பாதி கிடைக்குது, பாதி கிடைக்கல. பாதி இருள் பாதி சுபர். நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்கே சூரியன் என்பது வேத ஜோதிடத்தில் சூரியனின் ஒளியை பெறும் பூமியை குறிக்கிறது இந்த இடத்துல. ஆக ஏன் அவர் பாதி சுபர் பாதி அசுபர் என்றால், பூமி ஒரு பகல் முழுக்க வெளிச்சமாகவும் அதே இரவு முழுக்க இருளாகவும் இருக்கிறதுனால பாதி சுபர் பாதி அசுபர். இப்போ புரிஞ்சிருச்சா? இதை விட எளிமையாக விளக்க முடியாது. இதை விளக்கணும்னா என்னுடைய ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் இதை விட கொஞ்சம் டெப்த்தாகவே விளக்கியிருக்கிறேன். ஏன் சூரியன் பாதி சுபர் பாதி அசுபர் என்ற காரணம் இதுதான். சூரிய ஒளியை நாம் வாங்கும், அதாவது சூரிய ஒளியை நாம் வாங்குவது பாதி ஒளியாகவும் பாதி இருளாகவும் வாங்குறதுனால தான் பாதி மீதி சுபர் பாதி அசுபர். அடுத்து அதே கிருஷ்ணமூர்த்தி உங்களுடைய இன்னொரு கேள்வி, குருஜி, சூரியன் பாதி சுபர் தானே, சுப கிரகங்களுடன் சேராத அல்லது சுப கிரகங்கள் பார்க்காத சூரியன் நன்மையை செய்யவே செய்யாதா? அது எப்படி சூரியன் நன்மையை செய்யாமல் இருப்பார்? பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதே. அதாவது முழுமையான பாபர் சனி, அமாவாசை சந்திரனை நான் பொருத்தி சொல்லுகிறேன். அமாவாசை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் தேய்பிரையின் முழு தேய்பிரையின் நாயகன் அமாவாசை சந்திரன் சனிக்கு நிகரான சுபர்னு சொல்லிடுறேன். ஆனாலும் சனியின் தன்மை அவருக்கு வராது, சனியை போலன்னு சொல்லலாம். அப்போ 3/4 பாவர் செவ்வாய், அதில் 1/4 அர்த்தம் சுபர்ன்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. மனிதனுக்கு தேவையான தைரியம் வீரியத்தை கொடுக்கின்ற ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனை அடுத்து சூரியனை பாதி சுபர் பாதி அசுபர்னு சொல்கிறோம். சூரியன் நம்முடைய தலைமை கிரகம் இல்லையா? சூரியன் தான் தலைமை தாங்க வைக்கின்ற ஒரு கிரகம். சூரியனே வந்து அனைத்திலும் தலைமை பண்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். தொழில் செய்வதற்கான ஒரு தகுதி, ஆட்களை வேலை வாங்குவதற்கான தகுதியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால சூரியன் வலுத்திருந்தால் நிச்சயமா சூரியன் திக்பலமா இருக்கிற ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம். 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலமாக இருப்பது, அவர் ஆட்சியாக இருக்கிறார், நீச்சமாக இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார், எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய தகுதி. சூரியனும் செவ்வாயும் தசம அங்காராகன்னு சொல்லப்படுகிறது. செவ்வாய்க்கு எதுக்காகனா தொழிலில் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கான கிரகம் செவ்வாய். ஒரு மனிதன் தொழிலில் ரிஸ்க் எடுத்தான்னா நிச்சயமாக என்றோ ஒரு நாள் அவன் உச்சநிலைக்கு செல்வான். அப்படிங்கிறதுக்காக தான் ரிஸ்க் எடுக்க, அதாவது கண்மூடித்தனமாக செயல்படக்கூடிய, வந்து பார் அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு கிரகமான செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் அவன் முயற்சியோடும் ஒரு தைரியத்தோடும் முன்னேறி தொழிலில் அமைப்பில் நல்லா இருப்பான். அப்படின்றது தான் தசம அங்காரா. அப்போ அந்த அமைப்பில் வந்து சூரியன் பாதி சுவராக இருந்தாலும் அவர் சுபகிரகங்கள் பார்க்காத நிலையில கூட இப்போது நான் சொல்லுகின்ற அந்த திக்பலம் போன்ற சூட்சும வலுவோடு இருக்கின்ற நிலைமையில் பாவகிரகங்களுக்கு திக்பலத்தை சூட்சும வலுன்னு சொல்றோம்னா நீச்சமாக இருந்தாலும், உதாரணமாக ஒரு மகர லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார், ஆயினும் அவர் திக்பலமாக இருப்பார். அவர் நீச்சமாகிறது ஒரு சுபரோட வீட்டில், அப்போ அங்கே சுபத்துவம் இருக்கிறது, அங்கே கூடுதலாக திக்பலமும் இருக்கிறது. ஆகவே அங்கே அவர் நீச்சமாக இருந்தாலும் நல்ல பலன்களை செய்வார். ஆக சூரியன் பாதி சுபராக இருந்தாலும் எல்லா நிலையிலையும் கிரகங்களுடைய நுணுக்கமான பலன்களை வைத்து பார்க்கும்போது அவங்களுக்கு முழு முழு அமைப்புகளுக்கான விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த அமைப்பின்படி பாதி சுவர் என்ற போது சுபகிரகம் கூட அவர் சேரலைன்னா கூட அவசியம் இல்லை. சரி, அவர் பௌர்ணமி நிலைக்கு பக்கத்தில் இருக்கிறார், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் கூட இருக்கும்போது சந்திரனுடைய ஒளியை அவர் நேரடியாக வாங்க மாட்டார். அப்படி இருந்தாலும் அவர் நல்லதுகளை செய்வார். சூரியன் எப்போது சுபத்துவமாக இருக்கிறாரோ, அதாவது சுப வீடுகளில் இருக்கிறாரோ, சனியின் வீடுகளை தவிர்த்து இருள் கிரகங்களோடு சேராமல் இருக்கின்ற நிலையில, சனியோடு சேராமல் ராகு கேதுக்களோடு இணையாமல், சூரியனுக்கு மட்டும் கேதுவோட சேர்ந்தா சூட்சுமம்னு சொல்ல மாட்டாங்க, கேதுவோடு சேர்ந்தா அவர் கிரகணம் ஆயிடுவார். ஆக சூரியன் எப்போது திக்பலமாக திக்பலத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு நிலைகள்ல சுவரின் வீடுகள்ல இருக்கும்போது அவர் சுவரோடு சேராத நிலைமைகள்ல கூட ஒரு தலைமை பண்புகளை கொடுப்பார். அதனால 10ஆம் இடத்திற்கு பக்கத்துல நண்பர்கள்ல பிறக்கிறது தான் 10ஆம் இடம்னு சொல்லப்படுகிறது. ஒருத்தர் மத்தியானம் 1 மணி போல பிறந்திருந்தாருன்னா 10ல் அவருக்கு சூரியன் இருப்பார். பகலில் பிறந்தவருக்கு 10ல் சூரியனும் நள்ளிரவில் பிறந்தவருக்கு 4ல் சந்திரனும் இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கும். அந்த அமைப்பின்படி சூரியன் பாதி சுவராக இருந்தாலும் அவர் நல்ல நிலைமைகள்ல இருக்கும்போது சுபத்தன்மையை நல்லா செய்வார். எத்தனையோ பேர் சூரிய தசையில மிகப்பெரிய யோகங்களை எல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால வந்து சுபர் அசுபர் விஷயங்களை சுபத்துவம் பாபத்துவம் சுற்றுமூலோடு நீங்கள் பொருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கேசவன் அண்டிராஜ். கேசவன் அண்டிராஜ் மின் பொறியாளர் பதவிக்கு சூரியன் எந்த நிலையில் இருக்கும், இதற்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள்? மின் பொறியாளர் பதவி பவர்னு சொல்றோம் இல்லையா, அதிகாரத்திற்கும் அரசாங்கம் அந்த பவருக்கும் மின்சாரத்தாக்கான பவருக்கும் முதன்மை கிரகம் சூரியன். அந்த சூரியன் சுக்கிரனை அஸ்தகப்படுத்தி அல்லது சூரியன் குருவை அஸ்தகப்படுத்தி சுப கிரகங்களை அஸ்தகப்படுத்தி சிம்மத்தோடு தொடர்பு கொண்டு, பொதுவா அரசாங்க வேலை நீங்க வந்துட்டீங்கனாலே ஆயுள் முழுக்க நல்ல தசாபக்திகள் நடக்கணும். நல்ல ஒரு ஜோதிடத்தை புரிஞ்சுக்கங்க. மின் பொறியாளர், அப்ப நீங்க கேட்கறது மின்வாரிய இன்ஜினியர் மாதிரி கேட்குறீங்க. அப்ப அந்த மின்வாரிய இன்ஜினியர் பதவிக்கு இன்ஜினியர்னு வந்துட்டாலே செவ்வாய் ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கணும். செவ்வாய் சுபத்துவமாக இருக்கின்ற அந்த நிலைமையில செவ்வாய் சிம்மத்தோடு சம்பந்தப்படணும். ஒரு அரசு அலுவலர், ஒரு அரசாங்க வேலைன்னா அவர் 28 வயசுல வேலைக்கு சேர்றாருன்னு வைங்க, ஒரு 30 வருடங்கள் 58 வயசு வரைக்கும் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகாம இருப்பார். அப்போ 30 ஆண்டுகள் அவருக்கு நீடித்த தசாபுக்தி அமைப்புகள் வரணும். நீடித்து, அதாவது கவர்மெண்ட் வேலைன்றது என்ன, அரக்காசு உத்தியோகம்னால அரசாங்க உத்தியோகம்னு ஏன் சொல்றோம்? எந்த ராஜா, டில்லிக்கு ராஜா, எந்த ராஜா எந்த ஊருக்கு போனாலும் 31ஆம் தேதி ஆனால் ஏடிஎம் கார்டில் வந்து விழுந்துடும் பணம், 1ஆம் தேதி போய் தைரியமாக போய் எடுத்துக்கலாம். அப்போ அதுதான் வந்து அரசாங்க வேலை. அப்போ அந்த அரசாங்க வேலை அப்படிங்கிறதுக்கு சில நேரங்களில் தனியார் வேலைகள் கூட அந்த அரசாங்க வேலைக்கு நிகராக 31ஆம் தேதி சம்பளம் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அரசு வேலைன்றது ஒரு நிரந்தரமான வேலை இல்லையா? அப்போ அந்த அரசு வேலை நிரந்தரமான வேலை அப்படிங்கிறதுக்கு வந்து தொடர்ந்து நீடித்து நீங்கள் ஒரு 30-35 ஆண்டு காலம் உங்களுக்கு சரியான ஒரு தசாபக்தி அமைப்புகள் வரணும். சூரியன் சுக்கிரனோடு இணைந்து சுபத்துவமாகி மிக நெருங்கி சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி குருவின் பார்வை அல்லது குருவின் சூரியனை சுக்கிரன் பார்க்க முடியாது, ஏன்னா அவர் வந்து பக்கத்திலேயே இருப்பார். அப்ப அந்த அமைப்புல சூரியன் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு சூழல், குருவின் பார்வையை வாங்கி இருக்கின்ற சூழல், அல்லது நேருக்கு நேர் குருவை அதிவக்கரமாக்கி குருவின் முழு திறனை தன் மீது வாங்கின ஒரு அமைப்பு அதிவக்கர நிலைமையில சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான குருவினுடைய 5, 7, 9ஆம் பார்வைகள் எப்போது அவருக்கு அந்த பார்க்கின்ற குரு பங்கமில்லாமல் இருப்பதும், சூரியனையும் குரு பார்ப்பதும், சிம்மத்தையும் குரு பார்ப்பதும், சிம்மத்தை ரிஷபத்தில் இருந்து செவ்வாய் பார்ப்பது, இது போன்ற அமைப்புகள்ல சூரியன், செவ்வாய், குரு இவைகள் நல்ல சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளில் ஒருவருக்கு நிச்சயமாக மின் பொறியாளர் பதவி கிடைக்கும். அந்த மின் பொறியாளர் பதவி அது இதுக்குள்ளே வேறு சில பிரிவுகள்லாம் இருக்குது. அப்போ வேறு வேறு பதவிகள், ஒரு ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு சூரியன் செவ்வாய் குருன்னு சொல்லிடுவேன். இப்போ சூரியன் குரு செவ்வாய்ன்னு சொன்னேன். ஒரு போலீஸ் காவலருக்கு சூரியன் செவ்வாய் குருன்னு சொல்லுவேன். எல்லாத்திற்கும் சூரியன் முதன்மையாக வருவார். ஆனால் எந்த துறை அப்படிங்கிறத பொறுத்து அந்த துறையின் முதன்மை கிரகம் உள்ளே வரும். அப்போ மின் பொறியாளர் பதவிக்கு அரசு ஊழியரான அரசுக்கு காரணமான சூரியனும் அதே பவருக்கு காரணமான சூரியனும் முதல் முதல் அப்படின்றதுல சூரியன் பிளஸ் சூரியன் சொல்லிடுவேன். ஆக சூரியன் வலுவாக சிம்மத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற நேரம், குரு சுக்கிரன் சிம்மத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற அமைப்பு, சுக்கிரனை சூரியன் அஸ்தங்கம் செய்து குருவின் பார்வையில் இருக்கின்ற அமைப்பு, தொடர்ந்து நீட்டித்து வருகின்ற ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலான தசாபக்தி அமைப்பு, இவைகள் தான் மின் பொறியாளருக்கு காரணம். இதை விட நான் சுருக்கமாக சொல்ல முடியாது. அரசு பணிக்கு ஒரு விதி சொல்லிட்டேன். அந்த அரசு பணி விதி இதில் வந்துடும். அரசு பணினா மின்வாரியம், அரசாங்கம் கிடையாது, அரசு சார்ந்த பதவி. நேரடி அரசு பதவின்றது கலெக்டர், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அப்படி இப்படின்ட்டு தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கிறவங்க ஒரு அதிகாரம் உள்ள பதவி. மின்வாரியம் அதிகாரம் உள்ள பதவி கிடையாது, சேவை பதவி. அது கரண்ட் கொடுக்கறது, பேங்க்கு, கவர்மெண்ட் சம்பளம் தான். ஆனால் அது அதிகாரம் உள்ள பதவி கிடையாது, அது ஒரு சேவையின் பிரிவில் வரும். ஆக அந்த சேவை வாத்தியார், அரசு வாத்தியார் தான், அரசு சம்பளம் தான் வாங்குறாரு, ஆனால் அது சேவை தான். அவர் அரசு அதிகாரி அல்ல, அவர் அரசு ஊழியரை தவிர அரசு அதிகாரி அல்ல. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ரைட்டிங்கில் எழுதியிருக்கிறேன். சந்திரனுக்கோ லக்னத்திற்கோ 10ஆம் இடத்தோடு குரு சொல்லிக் கொடுக்கும் வங்கித்துறைக்கான குரு எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அதையும் பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அரசு பணி சம்பந்தமான சில சூட்சும விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும். அடுத்து சந்திரமோகன். சந்திரமோகன் என்ன கேட்குறீங்க? லக்ன மையப்புள்ளி 17வது டிகிரியில் அமைந்து ஒரு கிரகம் லக்னத்தில் 4வது டிகிரியில் இருக்கும்போது அந்த கிரகம் லக்னத்தில் உள்ளதாக எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக ஒரு கிரகம் லக்னத்தில் இருக்குதான்றது லக்னம் தான், நீங்கள் அதில் மாறவே கூடாது. பாவகம், ராசி, இதை பற்றி நான் ஏற்கனவே போட்டுக்கிறேன். திரும்ப ஒரே விஷயத்த சொல்லி போர் அடிக்கும். ஏற்கனவே பழைய வீடியோக்களை பாருங்க. நான் என்ன கேட்குறேன், பாவகத்தை பற்றி தனியாகவே 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட நம்முடைய யூடியூப்பில் ஒரு 600-700 வீடியோக்கள் இருக்கின்றன. அதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கமெண்ட்டிற்காக மறுபடியும் ரிப்பீட் ஆச்சுன்னா ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்தவர்கள் திரும்ப குருஜி ஒரே விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்னு போயிடும். அதனால் இந்த விஷயம் பாருங்கள். லக்னம் மையப்புள்ளி 17 டிகிரியில் இருந்தாலும் லக்னத்தில் கிரகம் லக்னத்தில் வந்ததுக்கு அப்புறம் அது லக்னத்தோடு தொடர்பு கொண்டதாக தான் கருதப்படும். இந்த பாவகம் என்பது எப்படிப்பட்டது, ஏன் பாவகத்தை எப்படி பார்க்கணும், தசையில் மட்டும்தான் பாவகத்தை பார்க்கணும்லாம் சொல்லியிருக்கிறேன். அதையும் எழுதியிருக்கிறேன். ராசிக்கும் பாவகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, பாவகத்தை எப்படி கணக்கெடுக்கிறது, அதை கூட ஒரு பாவக வீடியோ தனியாக போட்டிருக்கிறோம். அதாவது உதாரணமாக ராசியில் 8ஆவது அமைப்பில் இருக்கிற கிரகம் லக்னத்தில், அதாவது ராசியில் 7ஆவது வீட்டில் இருக்கிற கிரகம் லக்னத்தில் 8ஆவது வீட்டில் இருந்தால், ராசி சக்கரத்தில் 7ஆவது வீட்டில் இருக்கின்ற கிரகம் பாவக சக்கரத்தில் 8ஆவது வீட்டில் இருக்குமாயின் என்ன பலன் அப்படின்ற ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. உதாரணமாக மிதுன லக்னத்திற்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கிறார். அவர் பாவகத்தில் 8ஆவது வீட்டில் இங்கே போயிடுறார், நீச்சமாக போய் விடுகிறார். அப்போ அந்த ராசிக்கும் பாவகத்திற்கும் எப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிற ஒரு சில சந்தேகங்கள்லாம் வரும்போது அப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதாவது இது ஒரு விதி. உயர்நிலை வகுப்புலையும் அந்த அஸ்ட்ரோவிஷன் கிளாஸஸ் எடுத்ததுலேயே தான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு கிரகம் ராசி கட்டத்தில், ராசி சக்கரத்தில் ஆட்சி, உச்சம், பகை, நீச்சம் போன்ற எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையை, அந்த கிரக வலுவை கணக்கிட்டு கொண்டு அது பாவக சக்கரத்தில் எத்தனையாவது வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை தனது தசையில் செய்யும் என்று சொல்ல வேண்டும். அதுதான் பாவக விதி. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பாவக விதியை நல்லா மனசுல இருத்திக்கங்க, பொருத்திக்கங்க. ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் ராசி சக்கரத்தில் எந்த நிலையில் இருக்கிறதோ, எந்த நிலையில், எந்த வீட்டில், எத்தனாவது வீட்டிலன்னு நான் சொல்லலை, எந்த நிலையில் இருக்கிறதோ, ஆட்சியாக, உச்சமாக, பகை, நீச்சம் போன்ற எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையை, அந்த கிரகத்திற்கு ஏற்படும் சுப அசுப கிரக தொடர்புகளை, பார்வைகளை, சுபத்துவத்தை அனைத்தையும் ராசி சக்கரத்தில் மட்டும் கணக்கிட்டு கொண்டு அது பாவக சக்கரத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை அதனுடைய தசையில் செய்யும் என்று சொல்ல வேண்டும். இதுதாங்க பாவக விதி. அப்ப அந்த பாவக விதியின்படி உதாரணமாக மிதுன லக்னத்திற்கு 7ல் ஆட்சியாக குரு இருக்கின்ற நிலைமையில அவருடைய தசையில 8ல் ஆட்சியாக இருக்கும் பலனை செய்வார் அப்படின்னு சொல்லணும். இப்ப 8ல நீச்சமாயிடுறாரு, அதுக்காக அந்த 7-8 கணக்கு சொன்னேன். இதுல நீங்க குழம்பிடக்கூடாது. 8ல் மிதுனத்திற்கு நீச்சமாவார், அப்ப அவருடைய தசையில 8ஆம் இடத்து நீச்ச பலனை செய்வார் அப்படின்னு சொன்னா அந்த தசையில் அந்த பலன்கள் நடக்காது. 8ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கு. ஏன்னா ராசி சக்கரத்துல தான் கிரகத்துடைய பலன்களை வலுக்களை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ராசி கட்டத்துல தான் வந்து கிரகங்களுடைய வலுக்களை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விதி. அது வந்து சரியா இருக்கும், மிக பொருத்தமாக இருக்கும். ஆகவே ஒரு மிதுன லக்னக்காரருக்கு 7ஆம் இடத்தில் குரு ராசி சக்கரத்தில் அமர்ந்து 8ஆம் இடத்தில் குரு வந்து பாவகத்தில் இருந்தால் 8ஆம் இடத்தில் ஆட்சியான நிலைமையை செய்யும். இதுதான் அந்த ராசிக்கும் பாவகத்திற்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் லக்னத்திற்குள்ளே எப்போது 4 டிகிரிக்குள்ளே அவர் வந்துட்டாரோ அப்போது அவர் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருப்பதாகத்தான் அர்த்தம். லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது தான் கரெக்ட். அடுத்து முத்துக்குமார் என்ன கேட்குறீங்க? செவ்வாய் தசை வந்தால் மட்டுமே மருத்துவரா அல்லது 10ல் செவ்வாய் சுபத்துவமாக இருந்தாலே மருத்துவரா? இது வந்து முத்துக்குமார், நான் ஒரு எந்த இடத்துலையுமே செவ்வாய் தசை வந்தால் தான் மருத்துவர்னு சொல்லவே இல்லை. கேள்வியை மறுபடி படிக்கிற முத்துக்குமார், செவ்வாய் தசை வந்தால் மட்டுமே மருத்துவரா அல்லது 10ல் செவ்வாய் சுபத்துவமாக இருந்தாலே மருத்துவரா? இந்த கேள்வியே தப்பு. நான் எந்த ஒரு இடத்திலும் செவ்வாய் தசை வந்தால் தான் மருத்துவர் சொல்லலை. எந்த ஒரு இடத்துலையும் 10ல் செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் மட்டும்தான் இது மருத்துவர் அப்படின்னு சொல்லலை. இவை இரண்டுமே பொதுவானவை. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில், அவர் 12ல மறைஞ்சிருக்கலாம், நீச்சமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் செவ்வாயின் தொழில்கள் அமையும். அப்போ அந்த செவ்வாயின் தொழில்கள் என்ன? செவ்வாயின் முதன்மை தொழில் மருத்துவம். மருத்துவம், கட்டிடம், விளையாட்டு, அதிகாரம். இப்போ இந்த விளையாட்டை கூட 4வது துறையிலாம். மருத்துவம், கட்டிடம், அதிகாரம், விளையாட்டு. இப்போ இந்த 4 துறைகள். நெருப்பு, செவ்வாய் பாவத்துவத்தின் விளிம்பில் இருக்கும்போது நெருப்பை கொடுப்பார். நெருப்புனா கல்யாண சமயக்காரன், செஃப், என்னது, கேட்டரிங் படிக்கிறவன் அந்த சுபத்துவத்தின் விளிம்புகளுக்குள்ள வருவார். அப்படியே சுபத்துவத்தின் கடைநிலைன்னு சொல்லுவேன். அதிக சுபத்துவமாக இருக்கும்போது ஒருத்தர் IPS ஆஃபீஸர் ஆவார், டாக்டர் ஆவார், தலைமை மருத்துவர் ஆவார், DMO, டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், DSP, டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இந்த மாதிரியான துறைகளில் அவர் செவ்வாய் கொடுப்பார். ஆக உங்களுடைய கேள்வியில் செவ்வாய் தசை வரவே வராதவர்கள்லாம் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். அது அவர்களுடைய அமைப்பு. அதாவது ஒரு லக்னத்தின் யோக தர்கம். நான் இப்போ முந்தின கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவர் அப்படின்னா மருத்துவம் படிச்சிடுறீங்க. மருத்துவம் படிச்சிட்டாலே நீங்கள் டாக்டர் தானே. உங்களுக்கு தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட். லாயராக இருக்கட்டும், சேவை புரியும் இவர்களாக இருக்கட்டும், உங்கள் யாருக்குமே வந்து மருத்துவராக இருந்தாலும் சரி, லாயர் மாதிரி ஆளுங்களாக இருந்தது, சாகிற வரைக்கும் நீங்கள் மருத்துவர் தான். 85 வயசானாலும் உங்கள்கிட்ட கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்கும். அனுபவம் உள்ள மருத்துவர் அப்படிங்கிற முறையில். அப்போ ஒருவர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் அவருக்கு அவயோக தசாபக்திகள் வரக்கூடாது, யோக தசாபக்திகள் வரணும். ஒரு 50 வருடம் வாழ்க்கையில் 25 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் யோக தசாபக்திகள் வரணும். தசாபக்தி அமைப்புகள் வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒன்று. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள், எந்த நிலையில் வாழ்கிறீர்கள், சொகுசாக வாழ்றீங்களா, ஏழ்மையில் இருக்கிறீங்களா, கூவங்கரையோரம் இருக்கிறீங்களா, அல்லது தேம்ஸ் நதிக்கரையோரம் இருக்கிறீங்களா அப்படிங்கிற அனைத்தையும் சுட்டி காட்டுவது இந்த தசாபக்தி அமைப்பு தான். ஜாதகம் மிக மோசமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் தசாபக்தி அமைப்புகள் வலுவாக இருக்கின்ற நிலைமையில ஒருவருக்கு பரம்பொருள் அனைத்தையும் கொடுப்பார். ஏதேனும் ஒரு தொடர்பின் மூலமாக, ஏதேனும் ஒரு அறிமுகத்தின் மூலமாக யாரையாவது ஒருத்தர் அப்படி ஜாயின் பண்ணி விட்டு, யாராவது ஒரு மனதை புரிந்தவர் அல்லது தன்னை புரிந்தவர், இது மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஒருவரை அறிமுகப்படுத்தி ஒருவரை வாழ்நாள் முழுக்க அந்த தொடர்பின் மூலமாகவோ அல்லது ஒரு தொழிலின் மூலமாகவோ, ஒரு தொழில், இந்த மருத்துவ மாதிரியான தொழில் அல்லது அதிகாரம், இது லாயர் மாதிரியான தொழில், இந்த மாதிரியான ஒரு தொழிலின் மூலமாக, இப்போ அரசாங்க தொழில்னு வச்சுக்கோங்க. 58 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க, அதுக்கப்புறமும் பென்ஷன் வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா. அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் மூலமாக நிச்சயமாக ஒரு நிரந்தரமான நல்ல தொழில் அமைப்புகள் இருக்கும். அதனால செவ்வாய் தசை வந்தால் மட்டுமே ஒன்று கிடையாது, எந்த கிரகம் அதிக சுபத்துவம் அடைகிறதோ. 10ஆம் இடத்துல நான் வந்து ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் 90% பேருக்கு பாருங்க ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு, ராசிக்கு 10ஆம் இடத்திலேயோ லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலேயோ சந்திரன் செவ்வாய் இணைந்து, வளர்பிறை சந்திரன் செவ்வாய் இணைந்து, சந்திரனுக்கு நேர் எதிரிலே செவ்வாய் அமைந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆனா இதுவும் இல்லாத மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அது சூட்சும அமைப்பாக சில விஷயங்களை சொல்லுவோம். அதாவது குரு மட்டும் பார்த்திருப்பார், குருவின் தொடர்புகள்ல இருக்கும், செவ்வாய் நீச்சமாக இருப்பார், விருச்சிகத்திலிருந்து குரு பார்ப்பார், அதே விருச்சிகத்துல செவ்வாய் சந்திரன் இருந்தார்னா செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகியிருப்பார். நிறைய விஷயங்கள் வேதிக் அஸ்ட்ராலஜியை ஒரு கொடத்துக்குள்ள கொண்டே நீங்க அமைக்கிட முடியாது. அது பழக 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 பழகத்தான் அந்த விதிகள் வரும். ஆனால் அந்த பொதுவான விதின்றதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. செவ்வாய் வந்து எப்போது சுபத்துவமாகி இருக்கிறாரோ அப்போது செவ்வாயின் தொழில். ஒருத்தர் மருத்துவர் ஆகணுமா, ஒரு குழந்தை நான் டாக்டர் டாக்டர் டாக்டர். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அனிதா IPS, அர்ச்சனா MBBS, அருணா லாயர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்போ எந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கிறது, அது இளம் வயதிலேயே விளையும் பயிர் முளையில் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இளம் பயிர் விளையும் பயிர் முளையில் தெரியும் அப்படின்னு சொன்னால் இளம் வயதிலேயே அவங்க வந்து நான் வந்து கலெக்டர் ஆகுது, IAS ஆவேன் அப்படின்றத. அந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஜாதகமும் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக தன்னுடைய இளமை கனவுகளை வந்து நிறைவேற்றிக்குவாங்க. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஒரு கலெக்டரானவங்களோ ஒரு மருத்துவரானவங்களோ நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் வந்து இதை தற்செயலாக வந்தீங்கன்னா அந்த சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இந்த எண்ணங்கள் இருந்தாங்கன்னா நான் பிறந்ததுலேருந்தே இதே தான், அல்லாது அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்கள். பழக்கம் போதே 5 வயசுலேருந்தே அவர் சொல்லிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் வந்து லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலைமைகளில் கிரகங்கள் ராஜபாட்டையை போட்டு ஒரு பாதையை, ஒரு ரோஜாப்பு பாதையை விரித்து அவர்களை அழகாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலைமைகளில் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஒரு லட்சியத்தை நோக்கி தாராளமாக, வேற எதையும் அந்த பருவத்தில் வருகின்ற அத்தனை விஷயமும் உங்கள் மண்டையில் ஏறாமல் எதிர்காலம் உங்களுக்கு நன்மையாக இருக்கின்ற ஒரு நிலைமைக்காக அப்படியே குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி அப்படியே கண்ணை அப்படியே வச்சுக்கிட்டு உங்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணிப்பீர்கள். ஆகவே செவ்வாய் சுபத்துவமாக இருப்பது தான் முக்கியம். அதே நேரத்தில் செவ்வாய் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது இன்னும் சிறப்பு. சுபத்துவ செவ்வாய் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருமே பெரும்பாலும் மருத்துவராக தான் இருப்பாங்க. அதில் அந்த சுபத்துவத்தின் ஏற்ற இறக்கங்களை பொறுத்து இந்த அமைப்புகள் அமையும். அடுத்து வசந்தன் குரு செவ்வாயை பார்க்கும்போது சுபத்தன்மை அடையும் போது செவ்வாய் குருவை பார்த்து சுபத்தன்மை அடையுமா? செவ்வாய் வந்து குருவை பார்த்தா சுபத்தன்மை அடையாது. இது வந்து கொஞ்சம் தலைகீழான கேள்வி, கொஞ்சம் கேட்கறதுக்கே வேடிக்கையா இருக்கு. இதை வேற மாதிரி கூட உதாரணங்கள் சொல்லலாம். ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சிந்திக்கிறீங்க பாருங்க. அப்பா எனக்கு சில பேரை நினைச்சா பெருமையா இருக்கு. கேள்விகள் கேட்டுத்தான் ஆகணும்னு இல்லாம இப்படிலாம் கேள்வி கேட்க முடியுமா, இப்படிலாம் பா என்னமோ சொல்லுவாங்களாப்பா பயங்கரமான மூளைக்காரப்பா அப்படின்ற மாதிரி. வசந்தன் நீங்கள் கேட்குற கேள்வி பயங்கரமான மூளை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது குரு செவ்வாயை பார்க்கும்போது சுபத்தன்மை அடைவதை போல் செவ்வாய் குருவை பார்த்து சுபத்தன்மை அடையுமா? நான் உங்களை பார்க்குறேன்னா, அதாவது அரசன் வந்து ஒருத்தரை பார்த்து விட்டால் இது எப்படி இருக்குது தெரியுமா? ராஜா ஒருத்தரை பார்த்துட்டே இங்கே வாடா அப்படின்னு ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு பெரிய கூட்டம்னு வச்சுக்குவோம். ஒரு அரசன் வந்து ஒருத்தரை ஒரு அந்த கூட்டத்தின் மத்தியில் இருக்கின்ற ஒருத்தரை அவரை மட்டும் பார்த்து எப்படி வா அப்படின்னு கூப்பிட்டா உடனே அந்த கூட்டத்தின் மொத்த பார்வையும் யார் அரசனே கூப்பிடுகிறான், ஒரு முதல்வர் கூப்பிடுகிறார், பிரதமர் கூப்பிடுகிறார், யார் யார் யாருன்னு அவர் கூப்பிட்டு அவர் போய் நின்று பக்கத்தில் பேசிட்டு வந்தார்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்தில் அவர் ஃபேமஸ் ஆகிடுவார். ஒரே நிமிஷத்தில் எல்லாமே அவர் எல்லாருக்குமே அவர் ப்ராப்ளம் அடைஞ்சிடுவார். அந்த அரசனே கூப்பிட்டுட்டு அவரை பேசினார் பாப்பா இவர் யாருக்கு இவருக்கும் அரசனுக்கு எந்த ஒரு நெருக்கம் இருக்கிறது, இத்தனை பேர் மத்தியில் இவரை மட்டும் ராஜா கூப்பிட்டாரு பிரதமர் கூப்பிட்டாருன்னு ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். இதைத்தான் சுபத்துவம்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் கூட்டத்துக்குள்ளே நின்று ராஜாவை பார்த்தா ராஜா பேசின பலன்லாம் எனக்கு வந்துருமான்னு கேட்குறீங்க. அது மாதிரி இருக்கு. நாம் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று அரசனை பார்ப்பது வேறு, அரசன் கூட்டத்திற்குள் இருக்கின்ற நம்மை பார்த்து கூப்பிடுவது என்பது வேறு. அந்த அமைப்பை தான் இதற்கு விளக்கமாக சொல்லுவேன். நீங்க என்ன கேட்குறீங்க, குரு செவ்வாயை பார்க்கும்போது சுபத்துவம் அடைகிறார், செவ்வாய் குருவை பார்த்தாரா சுபத்துவம் அடைவாரா? நிச்சயமாக கிடையாது. எப்போது குரு எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அந்த கிரகத்தின் பார்வை, குருவின் பார்வை, அரசனின் பார்வை, ராஜயோகாதிபதியின் பார்வை, இயற்கை சுபகிரகத்தின் பார்வை எந்த கிரகத்திற்கு கிடைக்கிறதோ அந்த கிரகம் சுபத்துவம் அடையும். பதிலாக 7ஆம் இடத்துல இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை பரிமாற்றங்கள் அது வேற. இப்போ வந்து நீங்கள் வந்து குரு வந்து தனுசில் இருக்கிறாரு, கண்ணியில் வந்து செவ்வாய் இருக்கிறாரு. அந்த கண்ணியில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக குருவை பார்த்தா சுபத்துவம் அடையுமான்னு கேட்குறீங்க. இது வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி கூட்டத்தோட கூட்டமானன்னு நம்ம ராஜாவை பார்க்கறது, அதுக்கு வந்து பார்வைக்கு ஒரு பலனும் கிடையாது. ஆகவே இந்த டாபிக்கே தப்பு வசந்தன். வேறு நல்ல விதமாக சிந்திச்சு, ஆனால் அது ஒரு மாதிரியான வித்தியாசமான சிந்தனை தான். வேறு நல்ல விதமாக சிந்தித்து எனக்கு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு பதில் வாங்குங்க. அடுத்து குமரேசன், ஒருவேளை லக்னமே ராசி சந்தியில் இருந்தால் எவ்வாறு கணிப்பது? உதாரணமாக மிதுனம் கடகம் சந்தி, ராசி கட்டத்தில் மிதுன லக்னம், பாவக கட்டத்தில் கடக லக்னமாக. இந்த பாருங்க, இப்போ தான் அந்த பாவகத்தை பற்றி சொன்னேன். லக்ன சந்தின்றது மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு விஷயம். சில நேரங்களில் நான் அந்த லக்ன சந்தியை பார்த்து பலன் டக்குன்னு தவறுச்சினாலே லக்ன சந்தியான்னு பார்த்துருவேன். பார்த்தீங்கன்னா லக்னத்தோடைய கடைசி பகுதி ஆரம்ப பகுதியில் பிறந்திருப்பார், ஒரு 5 நிமிடம் பின்னாடி பிறந்திருப்பாருன்றதை உறுதியாக கணிச்சிருவேன். சில நேரங்களில் தொழிலை கேட்பேன். ஒருத்தர் வந்து கடக லக்னத்தில் பிறந்ததாக வந்து ஒரு லாயர் வந்தார். இதை கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன பலன்கள் அவருக்கு தவறிக்கிட்டே இருந்ததுதான் இல்லை கேட்டுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் என்ன இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சார் நான் வந்து வக்கீலாக இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் பார்த்தேன் கடக லக்னத்துக்கு 3ல் குருசனி. டக்குன்னு பார்த்துட்டு இல்லைங்க நீங்கள் பிறந்த நேரம் தப்புங்க, நீங்கள் சிம்ம லக்கணமாக 2ல் குருசனி இருந்தால் தான் லாயராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுட்டு இதற்கு 20 நிமிஷத்திற்கு பின்னர் பிறந்திருக்கிறீர்கள். கடக லக்கணத்தில் இப்போ பிறக்கலை, ஏதோ ஒரு 12யோ என்னமோ சொன்னார். இல்லைங்க நீங்கள் 20 நிமிஷம் கழிச்சு தான் பிறந்திருக்கிறீங்க, போயிட்டு வாங்க நீங்கள் அம்மாக்கிட்டே வேறு பெரியவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிங்க. அவருக்கு கிட்டத்தட்ட 45-50 வயசு இருக்கும். அம்மா இருக்கிறாங்களான்னு கேட்டேன், உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். டக்குன்னு இல்லை இது இன்னொரு தான் வாங்க. எப்போ வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன், ஏன்னா என் ஸ்டைலே வந்து வந்தவங்க எதுவுமே பேசக்கூடாது, நான் தான் வந்தவொடனே ஜாதகத்தை கொடுத்தோம்னா நான் ப்ரெடிக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் என்ன இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். நேரில் வந்து அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்கள் வாயத்திறந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். நான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு ஃபினிஷ் ஒரு ரவுண்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்பேன். இவ்வளோ லிஸ்ட் எழுதி வந்திருப்பீங்க, 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கயா, என்னென்ன எனக்கு நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்குன்றத சொல்லிட்டீங்கன்ட்டு மனப்பூர்வமாக எந்திரிச்சு போகிறவங்க இருப்பீங்க. இல்லைன்னா இன்னொரு 5 நிமிஷம் என் ஜாதகத்தில் உள்ள இந்த சந்தேகம்னு கேட்டு போவீங்க, அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி அமைப்பில் வந்து பலன் எப்போதாவது யாராவது ஒருத்தருக்கு அத்திப்பூத்தார் போல் நான் சொல்லுவது தப்புன்னு சொல்லுவீங்க. அது 1000ல் ஒருத்தர் தான், எல்லாரும் சொல்கிறது இல்லை. 1000ல் ஒருத்தர் சொல்லும்போது டக்குன்னு பிறந்த நேரத்தை தான் பார்ப்பேன். அந்த பிறந்த நேரத்தில் லக்னம் மாறும். ஏன்னா லக்னப்படியான விஞ்ஞான ரீதியிலான ஒரு விதிகளின் படியிலான பலனை சொல்லுகின்ற ஒரு ஜோதிடருக்கு இந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு ஜோசியராக இருந்தாலும் நீங்கள் விதியோடு சொல்லிட்டீங்கன்னா. இன்னொன்று கூட அடிக்கடி சொல்லுவாங்க, எப்படின்னா சென்ற வருடம் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தங்கய்யா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு என்ன சொன்னீங்களோ அதே தான் இப்போவும் சொல்கிறீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஜோசியத்தை போய் பார்த்துருப்பேன். இன்றைக்கி சொன்ன பலனா அடுத்த சொல்ல மாட்டார், அப்படியே ஏற்குமாராக சொல்லுவார். கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு ஒரு தடவை கிடைக்கும்ன்றப்பாரு, அடுத்த தடவை கிடைக்காதுன்னு சொல்லுவார். அத்தை பொண்ணை கட்டிக்கலாமான்னு போய் கேட்டிருப்பேன், கட்டிக்கக்கூடாதுன்னு வர அடுத்த தடவை பொருத்தமாக இருக்கும் கட்டிக்க. அன்றைக்கி அப்படி சொன்னீங்களேன்னு கேட்டால் தடுமாறுவார். நீங்கள் மட்டும்தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி 2015ல் வந்தேன் என்ன சொன்னீங்களோ அதே இப்போன்னு சொல்கிறீங்க. ஒரு தடவை 7 வருடங்களாக வருடம் ஒரு முறை தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து கேட்கிற இந்த வீடியோவை அவர் கூட பார்க்கலாம், அல்லது அவரும் பிரீமியம் வீடியோ நேராக இருக்கலாம். ஒரு முறை என்கிட்ட சொன்னார், 7 வருடங்களாக உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அமெரிக்காவிலிருந்து. இந்த வீடியோ அவர் பார்க்குறவராக இருப்பார்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட முகநூலில் இருக்கின்ற யூடியூப்ல இருக்கிற 50க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களை நான் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஜோசிய பைத்தியம் நான், எல்லா ஜோசியருக்கும் பணம் அனுப்பி எனக்கு எப்படின்னு கேட்பேன். இந்த 50 ஜோதிடர்களில் நீங்கள் ஒருவர் மட்டுமே கடந்த 7 வருடங்களாக வருடம் ஒரு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணா நான் அனுப்புறேன். ஒரு தடவை சொன்ன அதே பலனைத்தான் அதே வருடம் மாதம் இப்படி நீ இருப்பாய் இப்படி இருப்பாய் அப்படின்னு சொல்லி இந்த 7 வருடமும் ஒரே பலனை சொல்லி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிடர் நீங்க மட்டும்தான். கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட நான் வந்து இது கேட்கிறேன். ஒரு தடவை சொன்ன பலனை அவங்க சொல்றதில்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுங்க ஐயா அப்படின்னு சொன்னா, நீங்கள் மட்டுமே விதிகளின்படி ஜோதிடத்தை சொல்றீங்க. நீங்க யார் என்னெல்லாம் பார்க்கறது இல்லை, ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே விதிகளின்படி சொல்றீங்க. அதுதான் எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்க மட்டும்தான். வேணா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் அந்த 7 வருடமும் உங்ககிட்ட பேசினதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை அப்படியே நான் அனுப்புறேன் பாருங்க. இந்த வருஷம் இந்த மாசம் இப்படி இருந்திருப்ப, இந்த வருஷம் இந்த மாசம் இப்படி இருப்பேன். இதை அப்படியே ஒரே மாதிரி என்னுடைய குணங்கள் என்னுடைய வேலை அமைப்புகள் எல்லாத்தையும் சொல்ற ஒரே ஜோசியர் நீங்க தான் அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன், அந்த விதிகளின் அமைப்பு. அதாவது இப்ப நீங்க கேட்டது லக்ன சந்தியை மட்டும் எப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரியை தான் கணிக்க முடியும். அப்படின்னா லக்னம்ன்றது உங்களுடைய குணத்தை உங்களை குறிக்கிறது. எப்போது லக்ன சந்தியில் பிறந்துட்டீங்கனாலே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலன்ற ஒரு அமைப்பும் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. 2 லக்னங்களின் குணமும் ஜாதகனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு பெரிய விஷயம். கடகம் சிம்மமாக இருந்தால் பரவாயில்ல, ரெண்டுமே நண்பர்களுடைய லக்னம். மேஷம் ரிஷபம் வந்திருந்ததுங்க எதிரியோட லக்னமாக வேற வந்து தொலைச்சிடும். அப்போ அப்படி வரும்போது மேஷத்தின் குணமும் இருக்கும் ரிஷபத்தின் குணமும் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. அப்போ இதை மட்டும் நீங்கள் மைனூட்டாக கவனிக்கணும். ஒருவேளை அப்போ அந்த ரத்ன சந்தின்றது ஒரு 2 நிமிடங்கள் மட்டும்தான், 2 நிமிடங்கள் தான். இந்த நிமிடம் லக்னம் மாறுகிறது, முந்தினிய நிமிடம் பிறந்திருக்கிறீங்க. அப்போ 2 நிமிடம் துல்லியமாக யாராலும் வந்து பிறப்பு நேரத்தை சொல்ல முடியாது. தாயே மயக்கத்தில் இருப்பார், அந்த மருத்துவர் அது பிறந்த நேரத்தில் அக்கறை இல்லாதவராக கூட இருப்பார். சில நேரங்களில் வந்து மருத்துவரே வந்து ஒரு யாரும் கடிகாரத்தை பார்த்து கொண்டு பிரசவத்தை வேலையை பார்க்கறதில்ல. எப்படியோ நம்முடைய பிறந்த நேரம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். அப்போ அந்த 2-3 நிமிடம் லக்ன சந்தியில் பிறந்தவர்களுடைய அமைப்பு இப்படித்தான். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை கணக்கில் கொண்டு, இப்போ இந்த நான் 8ஆம் வீடு 12ஆம் வீடு சுபத்துவம்னு சொல்கிறேன். ஒருத்தர் லக்ன சந்தியில் பிறந்தவர் வந்தார். அவர் வந்து எனக்கு 8ஆம் வீடு சுபத்துவமே இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறேன்னாரு. கரெக்டாக பார்த்தா 2 நிமிஷம் இதாக இருந்தது. பாருங்க ஏன் நீங்கள் மிதனத்தில் ரிஷபத்தில் பிறக்கலாம், மிதனத்தில் பிறக்குங்க ஏதோ ஒன்று சொல்லி அதை மேட்ச் பண்ணி அனுப்பிச்சேன். அதுதான் அமைப்பு. அதாவது உங்களுடைய குணங்களை வச்சு தான் நீங்கள் லக்ன சந்தி ராசி சந்தியை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அல்லது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், ஒரு தகப்பனார் தாயார் பற்றிய சம்பவங்கள், உங்களுடைய குழந்தைகளை பற்றிய சம்பவங்கள். இது ஆக லக்ன சந்தின்றது அந்த லக்ன சந்தியை கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுலேயும் நீங்கள் வந்து பொறுமையாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்களை வச்சு உங்கள் லக்னத்தை கணிக்க முடியும். அப்போ கணிக்கிறது இப்படி தான். லக்ன சந்தியில் பிறந்தால் வேறு வழியே கிடையாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை வச்சு தான் நீங்கள் எந்த லக்னம்ன்றதை நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும். ஆனாலும் 3 நூல்களில் சொல்லப்படுகின்ற ஒரு விதி என்னென்னா, கடைசி நொடியில் அந்த கடைசி நிமிடத்தில் பிறக்கிறவனுக்கு 2 லக்னங்களின் குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பொன்னுசாமி பத்மநாபன். புதன் சூரியன் நட்பு நிலையால் புதன் தசை சிம்ம லக்னத்திற்கு கெடுதல் செய்யாது என எடுத்துக்கொள்ளலாமா? ஆமா, உண்மைதான். அதாவது புதன் வந்து சூரியனை தன்னுடைய முதன்மை நண்பராக கருதுபவர். அப்ப புதன் தசை நிச்சயமாக சிம்ம லக்னத்திற்கு மிகப்பெரிய கெடுதல்களை செய்யாது, கூடுமானவரை நன்மைகளை செய்யும். ஏன்னா தசாபக்தி அமைப்புகளில் உள்ள ஒரு மிக முக்கியமான விஷயம், எப்போது லக்னத்திற்கு நண்பர்களின் தசைகள் வருகிறதோ அவர் நன்றாக இருப்பார். உங்களுக்கு சிம்பிள், உங்களுக்கு நண்பர்கள் யாரும் எதிர வராரா, ஒரு 5000 ரூபா பணம் தேவை, திடீர்னு கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அது பஞ்சர் ஆயிடுச்சு, இதாகிடுச்சு, ரோட்டில் கையில் காசு இல்லை, ஏடிஎம் கூட பக்கத்தில் இல்லை, அப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க, காருங்களா போய்கிட்டு வந்துட்டு இருக்கு. உங்கள் எதிரியோட கார் வந்ததுன்னா அவங்கள பார்க்காத போய்கிட்டு தான் இருக்கும். அவங்க ரொம்ப டியர் ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து என்னடா நம்மால் வந்து ரோட்டில் ஓரமான காரை நிப்பாட்டி நின்றுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி கேட்பார், என்னாச்சு ஏதாச்சு. உடனே ஒரு 5000 ரூபா அந்த அப்படின்னு கொடுத்து தான் செய்வார். ஆக எப்போது லக்னம் என்பது உங்களைத்தான் குறிக்கிறது. அப்போ அந்த லக்னாதிபதியாகிய உங்களின் நண்பர்கள் அல்லது உங்களை நண்பராக நினைக்கிறவங்க. இதில் வந்து சிம்மத்தில் உள்ள சொல்றது என்னன்னா, சிம்மத்தின் அதிபதியாகிய சூரியனுக்கு புதன் நண்பர் அல்ல, அவர் சமமான ஒரு கிரகம். அதே நேரத்தில் புதன் சூரியனை தன்னுடைய முதன்மை நண்பராக நினைப்பவர். அப்போ லக்னத்தின் அதிபதியை முதன்மை நண்பராக நினைக்கக்கூடிய புதனின் தசை சிம்மத்திற்கு வரும்போது நிச்சயமாக இதைத்தான் வந்து அந்த 4 பேர் ஒரு தடவை சொன்னமாங்க, ஒரு முதன்மை நண்பராக நினைக்கின்ற புதன் அந்த தசையில் சிம்ம லக்னத்துக்கு நன்மைகளை செய்யும். இதைத்தான் வந்து அந்த 4 நண்பர்கள் 4 எதிரிகள் 1 நடுவாந்திரமாக ரெஃபரியாக இருப்பான்னு சொன்னல, அது இதுதாங்க. ஆகவே அது இதைத்தான் குறிக்குது. அதனால் வந்து சிம்மத்திற்கு அந்த தசை வந்து நிச்சயமாக நன்மைகளைத்தான் செய்யும். இத்துடன் வந்து இந்த இதை முடிச்சுட்டு நாளை மறுநாள் வேற ஒரு வீடியோ போட பார்க்குறேன். கூடுமான வரைக்கும் இதுக்கடுத்து வீடியோக்கள், பிரீமியம் வீடியோக்களை அதிகப்படுத்துவோம். ஒரே நேரத்தில் யூடியூப் வீடியோக்களுக்கும் காமன் வீடியோக்களுக்கும் இது பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பிரீமியம் வீடியோக்களுக்கு இதை விட சில விஷயங்கள்லாம், சில கண்டென்ட்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, இந்த கிரக வலுக்கள், அவஸ்தைகள், கிரக அவஸ்தைகள் மாதிரியான கண்டென்ட்டெல்லாம் இப்போ இது வரைக்கும் பிரீமியம் வீடியோவில் 2-3 போட்டோம். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எதிர்காலத்தில் எடுக்கிறதுக்கு தேவையான பேசிக் விஷயங்களை பிரீமியம் வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த பிரீமியம் வீடியோவில் ஒரு கிரகத்தினுடைய அமைப்புகள், ஒரு அவஸ்தை அமைப்புகள், நட்பு சம அமைப்புகள், ஒரு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பெரும்பாலும் பதில் சொல்கிறதை தவிர்த்துட்டு, உங்களுக்கு எது தேவை என்று நான் நினைக்கிறேனோ, நான் உங்களுக்கு எப்போ எதை கொடுக்கணுன்றது எனக்கு நிச்சயமாக தெரியும். பிரீமியம் வீடியோ நேயர்கள் எதற்காக என்னை பின்தொடர்கிறீர்கள், எதை பார்ப்பதற்கு விரும்புகிறீர்கள், உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்பதை உங்களை விட அதிகமாக அறிந்தவன் நான். ஏன்னா எனக்கு தான் ஜோசியம் தெரியும். நீங்கள் ஜோசியத்தில் ஆரம்பத்தில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜராக இருந்தால் கூட நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், உங்களை விட எனக்கு அதிகம் தெரியும். அதனால் எப்போது என்ன தருவது அப்படிங்கிறது எனக்கு அதிகமாக தெரியும், நன்றாக தெரியும். அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை வந்து பிரிமியம் விடுக்க ஒதுக்க போகிறேன். சில கண்டென்ட்டுகள் மட்டுமே ஒரு அரை மணி நேரம் விளக்க போகிறேன். அதாவது ஒரு பாவத் பாவகம் மாதிரியான ஒரு மிக மிக முக்கியமான சூட்சமமான விஷயங்களை வந்து பிரிமியம் வீடியோக்களுக்கு விளக்க போகிறேன். இப்போது சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு நேரமின்மையின் காரணமாக ஒரு கமெண்ட்டுகளை சொல்கிறதுக்கு தான். ஆகவே வந்து கூடிய விரைவில் பிரிமியம் வீடியோ அந்த ஐஓஎஸ் ஆப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். ஐஓஎஸ் ஆப் வந்து இந்த மார்ச் மாதம் ரெடி ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஐஓஎஸ் ஆப்புனால வந்து இன்னும் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து சொல்லணுன்றதுனால தான் இந்த மாதம் மார்ச் மாதத்திற்குள்ளே ஐஓஎஸ் ஆப் வந்து ரிலீஸ் ஆகிடும். அது ஆனதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வந்து ஒரு பிரீமியம் வீடியோ நேர்களை பற்றின ஒரு கால்குலேஷன்ஸ், ஒரு கணக்குகள் கண்டிப்பாக வந்துவிடும். ஆகவே அதன் பிறகு வந்து சில நல்ல விஷயங்களை பிரீமியம் வீடியோ இதுகளுக்கு சொல்லத்தான் போகிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருக்கு.